மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு எ பார் மேக்னெட் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். ஸோ இது வந்து சேம் வே எலக்ட்ரோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார் மேக்னெட்டுக்கும் பண்ண போகிறோம். ஸோ வில் அல் ஜஸ்ட் கிவ் அன் ஐடியா அண்ட் தென் வில் ப்ரொசீட். ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்கும், ஆக்சியல் லைன் என்ன இருக்கும், ரெண்டு சார்ஜஸ் இருக்கும், டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கும், ஒன்று மைனஸ் கியூன் இருக்கும், இங்கே ப்ளஸ் கியூன் இருக்கும், இங்கே 2D டிஸ்டன்ஸில் இது ஓன் இருக்கும். ஸோ ஆக்சியல் லைனை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஒன்று இந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் சார்ஜ், ப்ளஸ் கியூ சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது ப்ளஸ் கியூனால சொல்லுவோம். அதே மாதிரி மைனஸ் கியூனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் இருக்கும், அது வந்து மைனஸ் கியூனால சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஆர் இப்போ நெட் சார்ஜ் ஆன் பின்னு எழுதும்போது நெட் சார்ஜ் ஆன் பி வுட் பி இ ப்ளஸ் கியூ மைனஸ் ஆஃப் இ மைனஸ் கியூ. ஏன்னா இது இ ப்ளஸ் கியூ அதிகமாக இருக்கும், இ மைனஸ் கியூ அதிகமாக கம்மியாக இருக்கும், பிகாஸ் ப்ளஸ் கியூ வந்து பக்கத்தில் இருக்குது, மைனஸ் கியூ வந்து தூரமாக இருக்குது அப்படின்னு போட்டு நெட் சார்ஜை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் வேர் இ வுட் பி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம், கே கியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணிடுவோம் இல்லையா. இதே மெத்தடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணும்போது சேம் வே வி கேன் டேக் த வி கேன் டூ இட் ஓவர் இயர். ஓகே, வி கேன் டூ இட் இயர். ஸோ அதே மாதிரி ரெண்டு போல் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ தெர் இஸ் டூ போல், மைனஸ் எம் ப்ளஸ் எம். ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து வி கேன் டேக் அஸ் அ 2D. 2D ஆக்சியல் லைனாக ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிப்போம், ஸோ இந்த பாயிண்ட்டு. ஸோ இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அப்புறம் இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மைனஸ் எம்னால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ப்ளஸ் எம்னால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் எம், திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் எம். எப்படி ப்ளஸ் கியூ மைனஸ் கியூன்னு எழுதணுமோ அதே மாதிரி. ஸோ இந்த சார்ஜை வந்து சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸ். ஸோ வி ஆல்ரெடி நோ திஸ் இஸ் டி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டி. ஸோ வாட் இஸ் அ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி? ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி, தெர் வில் பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் எம் அண்ட் மைனஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் எம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் எம் அப்படின்றது எப்படி எழுதலாம்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஜென்ரலாக கே ஸ்மால் எம் டிவைடட் பை தி ஆர் ஸ்கொயர், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பாயிண்ட் வேர் வி வாண்ட் டு வேர் வி ஹாவ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லையா. ஸோ பி ஈக்குவல் டு கேஎம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே எழுதும் போது ஸோ பிபி உட் பி ஈக்குவல் டு முதல் இது எழுதிடுவோம், ஃபஸ்ட்டு ப்ளஸ் சார்ஜ் எழுதும் போது கேஎம் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்ன்றது என்னென்னா இந்த போல்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும், நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஸ்மால் டியை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருமா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஸோ ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதே மாதிரி மைனஸ் இதுக்கு இதுலேருந்து இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகும்னு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கேஎம் சி, இங்கே நான் நெகட்டிவ் போடல, ஏன் நெகட்டிவ் போடலாம், ஐம் டேக்கிங் ஏ மாடுலஸ், எல்லாமே மேக்னிடியூட் சேமாக இருக்கும், அதனால அப்படி எடுத்தாச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது ஆல்ரெடி ஆர் ப்ளஸ் டி. ஸோ டோட்டலி திஸ் வுட் பி ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நாவ் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் பி வுட் பி ஸோ கேஎம், ஸோ கே இன்டூ எம், கே இன்டூ எம், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்டி அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஆஃப் கேஎம், இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸோ இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணால் தட் பி ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2 ஆர் டி அப்படின்னு வரும். டிவைடட் பை ஆர் ஆர் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதில் கேஎம் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன கேன்சல் ஆகும், ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் அண்ட் டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரெண்டுத்துமே அடாய் 4 ஆல்ரெடி ஆயிருமா. ஸோ இப்போ என்ன எழுதலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் உட் பி கே இன்டு எம் தென் 4 ஆர் டி பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 வந்து நான் ஸ்பிளிட் பண்ண போகிறேன் எப்படின்னா 2 எழுத போகிறேன். ஓகே, ஸோ அப்போ 2 எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா K, okay, M into 2D into, okay, 2D into 2R அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது கே எம் அப்படியே வந்துடும், இந்த 4RD நான் என்ன பண்ணுறேன், 2D, 2 into 2 become 4, ஸோ DR வந்துடுமா, டிவைடட் பை
r square minus d square the whole square. Ipo what is this m into 2d? M into 2d அப்படின்றது வந்து என்ன டைபோல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கரெக்டா அதான் லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். ஸோ BP would be equal to அப்போ என்ன வரும் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை KM கேபிட்டல் எம் வெக்டார் எழுதிட்டு ஸோ 2 முன்னாடி வந்துடும் ஆர் டினாமினேட்டர்ல இருக்கும். ஸோ திஸ் உட் பி ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நவ் வி ஆர் ரைட்டிங் எ கண்டிஷன் தட் இஸ் திஸ் ஆர் ஓகே ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் டி அதனால டி வந்து என்ன நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். ஸோ நெக்லிஜிபிள் அப்போ டி போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும் ஆல்ரெடி ஆர் பவர் ஃபோர் ஆயிரும் ஏன்னா ஆர் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ஆர் பவர் ஃபோர் மேலே ஒரு ஆரை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ டோட்டலாக என்ன கிடைக்கும் பிபி உட் பி ஈக்குவல் டு டூ கே எம் வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். ஸோ திஸ் உட் பி தி மேக்னட்டிக் இண்டக்ஷன் அட் பாயிண்ட் பி ஓகே 2KM by R cube. So, அதுவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தோம்னா என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பியில் வந்து வில் கெட் 2KM 2K எம் டைபோல் மூமெண்ட் ஆக கேபி வரும் டிவைடட் பை ஆர் கியூப். ஸோ திஸ் ரிசல்ட் அண்ட் திஸ் ரிசல்ட் ஆர் சேம் ஒன்லி வேரியேஷன் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் உட் பி இங்கே பி வெக்டார் வருது இங்கே எம் வெக்டார் வருது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகே. திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு பார் மேக்னெட் ஆன் இட்ஸ் ஆக்சியல் பாயிண்ட்.